விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை தான் தேசிய அரசியலுக்கு வந்துவிட்டதாக ஸ்டாலின் சொன்னதை கிண்டல் செய்தார். நேத்து நம்முடைய முதலமைச்சர் சொல்றாரு, நான் ஆல்ரெடி தேசிய அரசியல வந்துட்டேன். எப்ப கும்படி போட்டி தாண்டாதவர் எப்ப தேசிய அரசியல் வந்தீங்க? மம்தா பானர்ஜியோட பதவியேற்பு விழாக்கு போயிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்தா தேசிய அரசியலா? டெல்லிக்கு போயிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்தா தேசிய அரசியலா? தேசிய அரசியல்னா ஒரு கட்சி அந்த ஊரை தாண்டி வெளியே பல மாநிலங்களில் மக்கள் அதை ஏற்றுக்கணும். இது தேசிய அரசியலுக்கு இருக்கக்கூடிய முதல் அங்கீகாரம் இல்லை. அதனால் தமிழகத்திலிருந்து நான் தேசிய அரசியலுக்கு வர்றேன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அது பகல் கனவு. அது முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது. நான் பேசுகிறது எல்லாமே மோடியால் ஆரம்பித்து மேகாலயா போய், நாகாலாண்டு போய், மணிப்பூர் போய், பிஜேபியினுடைய தொண்டை 18 கோடி தொண்டனில் ஒரு தொண்டனாக பதில் சொல்கிறேன். நீங்கள் பிஜேபியோட போட்டு போனால் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுங்கள். டிஎம்கே கர்நாடகா பிரான்ச், டிஎம்கே ஆந்திரா பிரான்ச். ஆந்திராவில் ஈஸியான பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, ஓங்கோல் இருக்குல்ல டிஎம்கே பிரான்ச். 1% ஓட்டு வாங்குங்க. கர்நாடகா எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் வருது கர்நாடகா, டிஎம்கே போய் 0.5% ஓட்டு வாங்கட்டும். ஆந்திராவில் 1% ஓட்டு வாங்கட்டும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து நான் தேசிய அரசியலுக்கு வந்துட்டேன்னு பீலா விட்டுட்டோம். இதெல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு. தேசிய அரசியல்னா என்ன? தேசிய அரசியல் எந்த கட்சிகள் காய் நகர்த்துறாங்க? இந்திய அரசியல் எதை நோக்கி போகுது? இது மக்களுக்கு சொல்லும். விலை போகாத 3 கத்திரிக்காயை வச்சுக்கிட்டு அந்த 3 கத்திரிக்காய் ஒரு புடலங்காக்கு சப்போர்ட் பண்ணு.